வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஒருவர் தயவாக வாசியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தராகிய இயேசு சொன்ன அழகான வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி முக்கியமான ஓரிரு பலன்களை நாம் தியானிக்க போகின்றோம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இயேசு தமது வருகையிலே அநேக பலன்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு நான் அளிக்கின்ற பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து வெறுங்கையாய் வருவதில்லை. அல்லேலூயா. அவர் பலன்களோடு வருகிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் தருகின்றதான முக்கியமான சில பலன்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது, நமக்கு கிடைக்கின்ற இயேசுவின் வருகையிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு மகிமையான பலன் என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கலாம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கொஞ்சம் அந்த பகுதியை கவனியுங்கள். 20 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோர் அநேகர் உண்டு, ஆனால் நித்திரை அடைந்தவர்கள் என்ற ஒரு அழகிய கூட்டம் உண்டு. இந்த நித்திரை அடைந்தவர்கள் என்ற கூட்டத்திற்கு முதற் பலனாக எழுந்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷனால் மரணம் உண்டாயிற்று? ஆதாம் என்கிற முதல் மனுஷனால் தான் இந்த பூமியிலே மரணம் வந்தது. அவன் பாவம் செய்த காரணத்தினாலே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கர்த்தர் சொன்னார். எனவே ஒரு மனுஷனால் முழு மனுக்குலத்துக்கும் மரணம் என்பது வந்து விட்டது. இன்றைக்கு அந்த ஆதாமின் சந்ததி அனைவரும் மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் வசனத்தின் 2 பகுதி சொல்லுகிறது, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அது எந்த மனுஷனால்? எந்த மனுஷனால்? இயேசு கிறிஸ்து என்ற மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு மனுஷன் சொல்ல பயந்திருந்தீர்களோ தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மனுஷனாக மாறி, இயேசு கிறிஸ்து அந்த மனுஷகுமாரனாய் வந்து இந்த மரணத்திற்குள் போய் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர்னால் தான் தொடர்ந்து அவருடையவர்கள் நாம் கீழே வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன அழகாய் தெளிவாய் நமக்கு எழுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு கிடைக்கிற ஒரு மகாபெரிய பலன் என்னவென்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. மாபெரும் பாக்கியம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது. இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே வரிசைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் கூட எலியா, எலிசா போன்ற தீர்க்க தரிசிகள் மரித்தோரை உயிரோடு எழுப்பின சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எவ்வீறு மகளை உயிரோடு எழுப்பினார். நாயின் ஒரு விதவையின் வாலிப மகனை உயிரோடு எழுப்பினார். பெத்தானியா லாசருவை அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 ஆன பிறகு உயிரோடு எழுப்பினார். அந்த எவ்வீறு மகளை அந்த படுக்கையிலே எழுப்பினார். நாயினூர் வாலிபனை பாடையிலே கொண்டு வரும் பொழுது எழுப்பினார். பெத்தானியா லாசருவை அடக்கம் பண்ணி 4 ஆன பிறகு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த மாத்திரத்திலே
அநேக கல்லறைகள் வடித்து பரிசுத்தவான்கள் எழும்பி எருசலேமின் நகரத்தில் காணப்பட்டார்கள் என்று வேதவசனத்திலே நாம் படிக்கின்றோம். இப்படி ஆங்காங்கே சரித்திர நிகழ்வுகளாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இவைகளெல்லாம் எதற்கு அடையாளமாக நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால், இனி வரும் பெரும் நிகழ்வான மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற பரம பாக்கியத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற அந்த உயிர்த்தெழுதலை நாம் நம்புவதற்கு ஏதுவாக அடையாளமாக பல உயிர்த்தெழுதல்கள் நடைபெற்றாகிவிட்டன. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றபடி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர்கள் மறுபடியும் மரித்திருக்கின்றார்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு அவர் இனி மரிப்பது இல்லை, அவர் ஜீவனுள்ளவராக என்றென்றைக்கும் இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கின்றார். இப்பொழுது அந்த கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல அவருடையவர்கள் எழும்புவார்கள். ஆனால் அதற்கு ஒரு வரிசை நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே அதுபோல நான் சொல்லி வந்த வரிசையிலே இன்னும் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டுகள் உபத்திரவு காலத்திலே தேவனால் அனுப்பப்படுகிற 2 சாட்சிகள், அவர்களும் மரிப்பார்கள், மரித்து உயிர்த்தெழுந்து பரலோத்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, நான் 3 வரிசைகளை, முக்கியமான வரிசைகளை நம்முடைய நினைவில் பதிந்திருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அதிலே முதல் வரிசை உயிர்த்தெழுதல், 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்களில் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருவார். இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. அவர் எங்கே வருவார்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. எனவே அவர் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. கர்த்தருக்குள் சொல்லுங்க, என்னோடு கூட சொல்லி வந்தால் உங்களுக்கு அது நன்றாக புரியும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உடனே ஒரு செகண்டுக்குள்ளாக அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2 பேட்சாக ஒரு இமை பொழுதுக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதல் மற்றும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் யார் என்று கேட்டால் கர்த்தருக்குள் மரித்தவர்கள். யார் கர்த்தருக்குள் மரிக்க முடியும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மனம் திரும்பி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரையை பெற்று இந்த நல்ல ஆவிக்குரிய வழியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக வாழ்ந்து அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு கிறிஸ்து என்கிற அழகிய ஒரு என்க்ளோசியருக்குள்ளாக வந்து விடுகிறார்கள், ஒரு பாதுகாப்பு அரணுக்குள்ளாக வந்து விடுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறார்கள். வசனம் சொல்லுகிற வழியிலே நடந்து கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடந்து கிறிஸ்துவுக்குள் தங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்கிறார்கள். எனவே அவர்களை உலகம் கரைப்படுத்த முடியாது, பிசாசு வஞ்சிக்க முடியாது, பாவம் மேற்கொள்ள முடியாது, பாதாளத்துக்கு வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அழகிய பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான நித்திய நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ வாழ்வு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். இப்படி வாழுகின்றவர்கள் மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறாங்க. எப்போ ஒருக்க அவங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்களோ அப்புறம் அவங்க கிறிஸ்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. நாம வெளியே போயிடக்கூடாது. கிறிஸ்து நம்மை தள்ளிவிடவே மாட்டார், கிறிஸ்து நம்மை அவருக்குள்ளேயே வைத்துக் கொள்வார். அப்பொழுது எது நம்மை வெளியே கொண்டு செல்லும்? பாவம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, இவைகள் தான்.
அப்படிப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன பாவத்தின் காரியங்கள் நம்மோடு மோதுகிறது, நம்ம எங்கேயாவது கொஞ்சம் குறைவுபட்டுட்டோம்னா உடனே ஆண்டவர் பாதத்துல அழுது புலம்பி திருந்தி நாம் ஒப்புரவாகி கொண்டு அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மரணம் என்பது மனுஷனை எத்தனையோ வழிகளில் சந்திக்கிறது. ஒருவரும் அதை குறித்து ஒருவரையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன் இவருக்கு இப்படி ஒரு மரணம் வந்தது, ஏன் அவருக்கு வியாதியில் படுக்கையில் இருந்தார், ஏன் அவர் விபத்தில் மரித்தார் சொல்லவே முடியாது. இதெல்லாம் தேவன் ஒவ்வொருவருக்கு வைத்திருக்கிற காரியங்கள். எலிசா தீர்க்கதரிசி, மகா வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அவர் வியாதி படுக்கையில் இருந்துதான் அவருடைய உயிர் பிரிந்தது. அதனால வியாதி படுக்கையிலிருந்து கஷ்டப்பட்டு மரித்தார்கள் சொன்ன உடனே அவள் ஏதும் பாவம் செய்திருப்பார்களோ தண்டனையாத்தான் கொடுத்திருப்பாரோ என்று நாம் அவர்களை நியாயந்திருக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மரணம் ஏதோ விதங்களில் வருகின்றது, எல்லாருக்கும் மரணம் வருகின்றது. ஆனால் அந்த மரணம் என்பது கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களுக்கு பயமில்லாத ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. நான் ரெண்டு வாரங்களுக்கு முன்பு அதை சொன்ன நினைவு எனக்கு இருக்கிறது. அந்த மரணத்தின் கூர் இயேசு கிறிஸ்துவினால் ஒடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து அந்த மரணத்தை சந்திக்கும் பொழுது அது ஒரு நித்திரை மாத்திரமே. ஆமேன். அது ஒரு நித்திரை. அந்த பிரிவும் ஸ்மூத்தாக இருக்கும், அமைதலாக இருக்கும். அவர்கள் அப்படியே தேவ தூதர்களால், லாசர் என்பவன் தேவ தூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்க்கப்பட்டது போல பத்திரமாக அவர்கள் தேவ தூதர்களால் அது கிறிஸ்துவின் இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது, சரீர கஷ்டம் கிடையாது, மன கஷ்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆழ்ந்த இளைப்பாறுதல், 100% ரெஸ்டுக்குள்ளே அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் அல்லது கிறிஸ்துவுக்குள் நித்திரையா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும் பொழுது அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது எழுந்திருக்கிற கூட்டம். இதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிப்போம். ஸ்திரீகளால் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இங்கே சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் நெற்றிகளில் தரிக்கப்பட்ட 144,000 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் தான் இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் பெற்ற கூட்டம். அல்லேலூயா. அதுக்கு பேரு முதற் பலன் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து மரித்தவர்கள் நித்திரையடைந்தவர்களில் முதற் பலன் ஆகிவிட்டார். அடுத்தது அவருடையவர்கள், அவர் வருகையில் முதல் வரிசையில் எழும்புகிறவர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய குணலட்சணங்கள் முதல் வசனத்திலிருந்தே கீழே எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்திரீகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஸ்திரீகள் என்று சொல்வது வேசித்தனத்தை குறிக்கிறது, அதனால் கறைப்படுத்தப்படாதவர்கள். இன்னொன்று, ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பாபிலோனிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தெய்வத்தின் ரகசியத்தை திரித்து கூறி தெய்வத்துடைய நாமத்தையும் பயன்படுத்தி ஆனால் தெய்வீகத்தை விட்டு மக்களை விழத்தள்ளுகிற, வெளியே தள்ளக்கூடிய சில மார்க்கங்கள், சில கூட்டங்கள், சபைகள் என்ற பெயரிலும் இருக்கலாம். இவைகள்தான் இந்த ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பேருக்கு கிறிஸ்தவர்களாயிருக்கின்ற சபைகள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது டினாமினேஷன் பேர் எதுவும் இருக்கலாம். பெந்தேகோஸ்தில் கூட பேருக்கு பெந்தேகோஸ்தாகவும் இருந்து விடலாம். அப்படி நாம் ஆகிவிடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகளால் கரைபடாத ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த விதமான கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞரான ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டமும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லும், கிறிஸ்தவ சபை என்றும் சொல்லிக்கொள்ளும். ஆனால் அவர்களோ பவுல் சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கின்றார்கள். அவருடைய சிலுவைக்கு பகைஞர்கள் என்பவர்கள் கட்டாயம் அவருடைய வருகைக்கு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவள் அல்லவே அல்ல. எனவே அப்படிப்பட்ட மார்க்கங்களின் போதனைகள், நல்ல சத்திய சுத்த உபதேசத்தை விட்டு நம்மை வழிவிலக செய்கின்ற பயங்கரமான நூதன துர் உபதேசங்கள், இவைகள் தான் அந்த ஸ்திரீகள் கொடுக்கின்றன, அந்த சபைகள் அல்லது அந்த சங்கங்கள் கொடுக்கின்றன.
அவைகளால் கரைப்படாமல் வாழுகிறவர்கள் முதற் பலன் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவார்கள். அடுத்தது இவர்களே கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள் என்று எடுத்து சொல்லும் பொழுது ஜீவியத்திலே மாரல் லைஃப்ல நல்ல கற்போடு சுத்தமாக நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்ளணும். ஆண் பெண் இருபாலர் காரியங்களில் மிக சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் எல்லா காரியமும் சரிதான். யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனோடு இன்னொரு மனுஷன் பழகும் பொழுது, ஒரு மனுஷியோடு இன்னொரு மனுஷி அல்லது இன்னொரு மனுஷனோடு இன்னொரு மனுஷன் எனி இண்டிவிடுவல் ஒருவருக்கொருவர் பழகும் பொழுது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு எல்லை கோடு அங்கே இருக்க வேண்டும். அந்த எல்லைகளை மிஞ்சி செல்லும் பொழுது தான் இப்படிப்பட்ட மோசங்கள் வருகிறது. இந்த காலம் பொல்லாத காலம். எதிர்பாலர் நடுவில் மட்டுமல்ல, ஒரே பாலர் நடுவிலும் பல பிரச்சனைகள் எழும்புகின்ற மோசமான காலம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நாம் எல்லாத்திலையும் ஒரு எல்லைக்கோடு தாண்டவே கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நின்று கிறிஸ்துவுக்குள்ளாக பழகுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து விரும்பாத ஒரு தொடர்புகள், கிறிஸ்து விரும்பாத ஒரு சம்பாஷணைகள், கிறிஸ்து விரும்பாத ஒரு பார்வைகள் காரியங்கள் நமக்கு வராமல் நம்ம எச்சரிப்போடு காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை கற்புள்ளவர்களா இருக்கிறவர்கள் தான் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடுத்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அல்லேலூயா. இவர்கள் பூமியிலே ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள். அவருடைய சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே படிக்கின்றோம். எனவே ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றும்படி தீர்மானித்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் இவ்வுலகிலும் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவார்கள். மரணத்தின் வழி போகும் பொழுதும் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களோடு இருப்பார், அவர்களுக்கு முன்னடப்பார். நித்தியத்திலும் என்றென்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவரோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் இந்த கூட்டம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கபடம் உள்ளத்திலோ வாயிலோ கபடம் கிடையாது. ஒன்றை வைத்துக் கொண்டு இன்னொன்றை பேசுவது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட கபடமற்றவர்கள் தான் இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவார்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில் மாசில்லாதவர்கள் அல்ல, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய பார்வையில் மாசில்லாதவர்கள் என்று சொல்லப்படவில்லை. நம்முடைய ஊழியக்காரர்களுடைய பார்வையிலே மாசில்லாதவர்கள் என்று சொல்லப்படவில்லை. யாருடைய பார்வையில்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்கள். அல்லேலூயா. நாம் நம்முடைய பெற்றோருக்கு நல்லவர்களாய் நடந்து காட்டலாம், ஊழியர்களுக்கு முன்பாக நல்லவர்களாய் நடந்து காட்டலாம், சமுதாயத்திலே பெரியவர்கள் என்று நாம் மதிக்கிறவர்களுக்கு முன்பாக நல்லவர்களாக நடந்து காட்டலாம். அது வல்ல விஷயம். அது நடந்து காட்டுவதில் உண்மையாக நடக்க வேண்டும். அதை தேவன் சாட்சி கொடுப்பார். தேவன் அதுக்கு அங்கீகாரம் சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் உங்களை மாசில்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் முதல் வரிசையிலே போவார்கள். அதுதான் மிகுந்த பாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல பாக்கியம் வேறொன்றும் இல்லை. அப்போ இரண்டாவது வரிசை என்னவென்றால், இந்த முதல் வரிசை உயிர்த்தெழுந்து மேலே போன உடனே இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தவர்கள், அடுத்தது கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மரணத்தை காணாமல் அந்த இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இந்த ரெண்டு கூட்டமும் இவர்கள் சேர்ந்து கிறிஸ்துவோடு அவர்கள் இருப்பார்கள். 7 ஆண்டுகள் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். அப்பொழுதுதான் அதே 7 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசி மற்றும் வலுசற்பமாகிய சாத்தான், இந்த 3 பேரும் சேர்ந்து, 3 பேரையும் பைபிள் மிருகம் மிருகம் என்றே சொல்லுகிறது. இந்த வெளிப்படுதல் 13 அதிகாரத்தில் அந்த முதலாவது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டுக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. அடுத்தது 13 அதிகாரம் பாதி வரும் பொழுது அங்கே அடுத்து எழும்பி வருகிற ஒரு மிருகம் என்று ஒன்று சொல்லப்பட்டுக்கிறது. அது கள்ளத்தீர்க்க தரிசியை காட்டுகிறது. அதுபோல வலு சர்ப்பம் என்று பிசாசை குறித்து சொல்லியிருக்கு. இந்த 3 சேர்ந்து 7 ஆண்டுகள், அது 3 மிருகம், மிருக ஆட்சி தான் நடக்கும், அதுல சந்தேகமே இல்லை. பயங்கரமான உபத்திரவ காலம். இந்த உபத்திரவத்தில் அடிபடாமல் முதற் பலன் உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ரிசரக்ஷன்ல அவங்க போயிட்டாங்க, அது அங்க போயிடும். இப்ப அங்க இருக்கும் பொழுது இங்க நடக்கிற அடுத்தது 7 வருட உபத்திரவ காலம். இதுல கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனம் எல்லாம் தெரியும், சத்தியம் எல்லாம் தெரியும்,
ஆனால் ஜீவிக்க தவறினார்கள், அதன்படி வாழ தவறினார்கள். முதற் பலன் உயிர்த்தெழுதலிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் போய்விட்டா, உயிர்த்தெழும்பாமல் ஒரு கூட்டம் இருந்துவிடும், இன்னொன்று எடுத்துக்கொள்ளப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் கைவிடப்பட்டுட்டாங்க. இந்த குரூப்புக்கு இந்த 7 வருடத்தில் இன்னொரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்க கூடாது, தரிக்காமல் இயேசுவுக்காக சாட்சியாக நிற்க வேண்டும். அப்படி நிற்க முடிந்தால் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது கூடாத காரியம். காரணம், இந்த நாட்கள் இவ்வளவு அனுகூலம் இருக்கும் பொழுதே இயேசுவுக்காய் வாழாதவர்களா? இனி முழு அனுகூலம் இல்லாம போகிற காலத்திலே இயேசுக்காய் வாழப் போகிறார்கள்? நடக்காது. ஆகவே அதை நினைத்து நாம் இருக்கக்கூடாது. ஆனால் அறிவுக்காக நான் சொல்லுகிறேன், அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பு, அந்த அந்திகிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல், அவனுடைய முத்திரையை தரியாமல் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். இரத்த சாட்சி கூட்டம், இந்த இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்கள், அவர்களுக்கு அடுத்த ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வாசிக்கும் பொழுதுதான் அது புரியும். நான் அதை வாசிக்கிறேன், நீண்ட வசனம், 4 வெளிப்படுத்தல் 20:4. அங்கே நீங்கள் பார்த்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதியிலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ முதல்ல நடைபெற்றது 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற உயிர்த்தெழுதலுடைய பெயர் என்ன சொல்லுங்க? முதற் பலன் உயிர்த்தெழுதல். 7 ஆண்டுகள் தாண்டி 1000 வருஷம் அரசாட்சி தொடங்குவதற்கு முன்னதாக, 7 வருஷம் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவுலையும் 1000 வருட அரசாட்சி தொடக்கத்திலையுமாக நடக்கக்கூடிய அந்த 2வது கட்ட உயிர்த்தெழுதல், அதுதான் இங்கே வாசித்தோம். இவர்கள் அந்த முத்திரை தரியாமலும் அவனை வணங்காமலும் இருந்து சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இந்த இரத்த சாட்சிகள் உயிர்ப்பார்கள், அதுக்கு பேரு முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அதிலும் ஸ்பெசிஃபிக்கா பேர் கொடுத்து நல்லா நீங்க படிக்கணும்னா, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற பெயரு முதல் 2 உயிர்த்தெழுதலுக்கும் பொருந்தும். முதற் பலன் உயிர்த்தெழுதல் என்பது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் என்று சொல்லலாம். முதலாம் உயிர்த்தெழுதலின் முதல் பகுதி 7 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்துரும். முதலாம் உயிர்த்தெழுதலின் 2வது பகுதி இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். அந்த இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் நடக்கும். இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர் தான் என்னது? முதலாம் உயிர்த்தெழுதல். அதான் கீழே அடுத்த எடுத்து சொல்லி இருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இது ரெண்டுல போயிடணும். இந்த ரெண்டுல போகாதவன் பாக்கியவானும் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது. அவனுக்கு அதோகதி. அதை பற்றி அடுத்ததாக பேசுவோம். அப்போ பாருங்கள், இப்போ இந்த 2வது பேட்ச்ல 7 வருட அந்திகிறிஸ்துடைய உபத்திர காலம் முடிந்து இயேசு கிறிஸ்து இதே பூமியிலே 1000 வருட அரசாட்சி தொடங்குகையில் அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்கேதான் அந்த நேரத்தில் தான் அந்த அர்மகதோன் யுத்தம் நடக்கிறது. அந்த வேளையில் தான் இந்த உயிர்த்தெழுதலும் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் நேரடியாக பூமிக்கு வருகிறது. 7 ஆண்டுகள் தாண்டி அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்த நம்மையும் சேர்த்து கொண்டு நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறார். அப்பொழுது இரத்த சாட்சிகளும் உயிர்த்தெழும்புகிறார்கள் எல்லாருமாக சேர்ந்து. முதற் பலன் உயிர்த்தெழுதல், இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல், ஆக அது ரெண்டும் சேர்த்து முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் இந்த உலகத்தை அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. இது மாபெரும் பாக்கியம். இப்பொழுது இந்த உயிர்த்தெழுதல் முடிந்த பிறகு 1000 வருடங்கள் இயேசுவின் அரசாட்சி. அது முடிந்த பிறகு இந்த 1000 வருடம் இயேசு அரசாட்சி செய்யும் பொழுது அதையும் நான் சொல்லி வந்து விடுகிறேன். இதை சொன்னா எல்லாம் சொல்ல வேண்டியதற்கு கொஞ்சம் டைம் போனாலும் இன்றைக்கு பொறுத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். 7 வருட ஆட்சி, அந்திகிறிஸ்து ஆட்சி எப்படி முடிவுக்கு வரும்? அர்மகதோன் யுத்தத்தினாலே. அந்த யுத்தத்தில் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் முதற் பலன் உயிர்த்தெழுதல்காரர்களும் இறங்கி வருவோம். இறங்கி வந்து வெண்குதிரைகளின் மேல் வருவோம் என்று வெளிப்படுதல் 19 அதை சொல்லப்பட்டுகிறது. அப்படி இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே இறங்குவார். அங்கே யுத்தம் நடக்கும். அர்மகதோன் என்ற இடத்திலே
சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடிபட்டு அக்கினியும் கந்தகம் எரிகிற நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே தள்ளப்பட்டு சதாகாலம் வாதிக்கப்படுவார்கள். சாத்தான் என்கிற வலுசர்ப்பத்தை மட்டும் பிடித்து 1000 ஆண்டுகள் பாதாள குழியிலே சிறை வைப்பார். சிறை வைத்து விட்டு தான் அந்த 1000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வார். இயேசு கிறிஸ்து அரசாட்சி 1000 வருடம் முடியும் பொழுது மறுபடியும் அந்த சாத்தானை பாதாள குழியிலிருந்து திறந்து விடுகிறார்கள். திறந்து விடப்பட்ட உடனே அவன் ஓடி சென்று அவன் எல்லா ஜாதிகளையும் அவன் இயேசுக்கு எதிராக எழுப்புவான். கோகு மாகோகு என்ற குறிப்பிட்ட ஜனங்களுடைய தலைமையிலே அவன் ஒரு கூட்டத்தை கிளப்பி எருசலேமை சுற்றி கொண்டு பாளையம் இறங்கி விடுவான். அப்பொழுது மறுபடியும் யுத்தம் உண்டாகிறது. அந்த யுத்தத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறார். ஜெயம் எடுத்து இந்த வலுசர்ப்பம் ஆகிய பிசாசை சாத்தானை அவர் அந்த அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க தரிசியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தள்ளப்பட்டு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அதே அக்கினியும் கண்டகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவார். அவனும் சதாகாலம் வாதிக்கப்படுவான். அல்லேலூயா. இதான் நடக்கும். இது நடந்த உடனே இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே தான் அடுத்த உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாருடைய உயிர்த்தெழுதல் என்று பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 முதற் பகுதி. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இந்த குரூப் தான் மரணமடைந்த மற்றவர்கள். அவங்க தான் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு எழும்புவாங்க. அப்ப மரணமடைந்த மற்றவர்கள்னா யாரு? முதற் பலன் உயிர்த்தெழுதலில் வராத கேசுகள், இரத்த சாட்சி உயிர்த்தெழுதலிலும் வராத கேசுகள். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எப்போ உயிர்த்தெழுவார்கள் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 20:12 முதல் பாகம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். 13 முதல் பாகம். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இதான் இப்போ இந்த 3வது உயிர்த்தெழுதல், பாவிகளின் உயிர்த்தெழுதல். பெரிய வெள்ளை சிங்காசனம் போட்டு கர்த்தர் உட்கார்ந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற கடைசி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்காக ஆதாம் முதல் கடைசி வரை உள்ள அத்தனை மனிதர்களும், முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாதவர்கள், இரத்த சாட்சி உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாத அத்தனை பேரையும் எழுப்புகிறார். எழுப்பி அவரவருக்குள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே அது ஒரு மகா பரிதாபமான பயங்கரமான காரியம். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பால் நின்று நியாயம் தீர்க்கப்பட்டு தங்கள் தங்கள் பாவங்களுக்குரிய தண்டனைகளை அடைகின்ற மகா பயங்கரமான காரியம். எனவே இங்கே நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் முதற் பலன் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. எனவே தெய்வ மக்கள் இதை குறித்து அதிக ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய மரணம் சம்பவிக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது. நம்முடைய நாசியிலே சுவாசம் அடுத்த நிமிஷம் இருக்கும்னு கூட நமக்கு கேரண்டி கிடையாது. இந்த உலகமும் எப்பொழுது அழியும் என்று கேரண்டி கிடையாது. உலகத்தில் எப்பொழுது அந்த முடிவு வரும், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வருகை எப்பொழுது வரும் என்கிறதும் நமக்கு கேரண்டி கிடையாது. எனவே 2 காரியங்கள் முக்கியமாய், நம்முடைய ஜீவன் பற்றி நமக்கு கேரண்டி இல்லை, இயேசு கிறிஸ்துடைய அந்த ரகசிய வருகை எந்த நேரம் சம்பவிக்கும் என்ற திட்டம் இல்லை. இது ரெண்டும் சஸ்பென்ஸ்ல இருக்கிறதுனால கட்டாயம் இந்த வசனங்களை கேள்விப்படுகிற மாத்திரத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற்று வசனத்தின் வழியில் நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பயம் இல்லை. அந்த பரிசுத்தமான வழியில் நடப்பதற்கு பரிசுத்தாவியான உதவி செய்கிறார். பரிசுத்த வேதம் வழிகாட்டுகிறது. பரிசுத்த சபை ஐக்கியம் நமக்கு ஊக்கத்தை தருகிறது. இந்த 3லும் சிறந்த ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இருந்து அந்த பரிசுத்த வாழ்வு வாழுவது எளிதாக இருக்கும். அப்படி வாழும் பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற மகாபெரிய பலன் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 2வதாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ரோமர் 8:23. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இதை கவனியுங்கள். 2வது நமக்கு இயேசு கிறிஸ்து தருகிற பலன் சரீர மீட்பு. இன்றைக்கு இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கை உயர்த்தி காண்பியுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எதிலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? ஆத்தும மீட்பை அடைந்திருக்கிறீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மீட்பு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு?
சொல்லுங்க. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதல்லவா ஆத்மா, உண்மையான அந்த மனிதன். அந்த ஆத்மா பாவத்துக்குள்ளே கிடந்தது, அது நிமித்தமாய் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள் இருந்தது, பாதாளத்துக்கு அது போகும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலியை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்ற பொழுது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டது, அதன் காரணமாய் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டது, அதன் காரணமாய் பாதாளத்துக்கு போகும் என்று நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயம் மாற்றப்பட்டு இனி இது பரலோகத்துக்கு போகும் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இதுதான் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்பை நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். ஆனால் இனி இயேசு வரும்பொழுது என்ன கொண்டு வருகிறாரா, சரீர மீட்பை கொண்டு வருகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சரீரத்துக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகும் சரீரத்தில் பலவீனம் வருகிறது, வயோதிபம் தாக்குகிறது, வியாதிகள் சில வேளை தாக்கி விடுகிறது. அப்ப இந்த சரீரத்திற்கு இன்னும் கஷ்டங்கள் இருக்கு. இந்த மண்ணுக்குரிய சரீரம் மண்ணின் தன்மையா தான் இருக்கிறது, இது இன்னும் மீட்கப்படலை. அந்த விஷயங்கள்ல இருந்து இன்னும் மீட்கப்படலை. அந்த சரீர மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம். ஆவியின் முதற் பலன்னா என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம ஆள்களுக்குள்ள தப்பே இதுதான், எல்லாம் உள்ள வச்சிருப்பார்கள், எது என்னதுன்னே விவரம் புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொண்டா தானே அதை பிரயோஜனப்படுத்த முடியும். கவனியுங்கள், ஆவியின் முதற் பலன் சொன்னா என்ன தெரியுமா? ஆவியானவர் தான் பரலோகத்தை நிரப்புகிறவர். வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சொல்லுங்க கூடவே, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. அப்ப பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதான் பரலோக சந்தோஷம், பரலோக பாக்கியம்னா அது பரிசுத்த ஆவியில் உண்டாகிற அவர் தான் நிரம்பி இருக்கிறார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப பாருங்க, அந்த ஆவியினுடைய ஒரு முன் ருசி. முன் ருசினா என்ன? மீன் குழம்பு வைக்கும் போது ஸ்பூன்ல எடுத்து உப்பு இருக்கா புளி இருக்கான்னு பாக்குறீங்களா? முன் ருசி பாக்குறது. இதே மாதிரி ஒரு சின்ன முன் ருசி தான் என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. அந்த மாபெரும் பரலோகத்தினுடைய நித்திய பேரானந்த பாக்கியத்தினுடைய ஒரு முன் ருசி, அதுதான் அபிஷேகம். அதனால அபிஷேகத்துல வல்லமையா நரம்பும் பொழுது, ஆவியானவர் ஆட்கொள்ளும் பொழுது ஒரு பரவச நிலை. அந்த பரவச நிலையில நம்ம அனுபவிக்காத ஒரு மாபெரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிறோம். இது பரலோகத்தினுடைய ஒரு ஜஸ்ட் டச் அண்ட் லிக், ஜஸ்ட் டச் அண்ட் லிக் தான். ஆனா இந்த பேரின்பத்தை தான் இனி நம்ம என்ன பண்ண போறோமா, போய் முழுக்க முழுக்க அனுபவிக்க போறோம். அல்லேலூயா. இது ஒரு சின்ன 0.1% தான் இங்க அனுபவிக்கிறோம். 100க்கு 100 எங்க அனுபவிக்க போகிறோம் சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவின் நாமத்தில் நாவுகள் கட்டுகள்லாம் அறுக்கப்படுவதாக. ஆமென். எனக்கு ரொம்ப பயம் ஆயிடும் சில சமயம் இந்த மாதிரி காரியத்தை பற்றி சொல்லும் போது. ஒரு சிரிப்பு வராமல் இருந்தா, ஒரு வார்த்தை வராமல் இருந்தா, இது எல்லாம் எங்க போகுதோன்னு சில சமயம் ஒரு பயம் வந்துடும். அதனாலதான் சொல்லுகிறது, அந்த பயத்துக்கு என்ன ஆளாக்க கூடாது நீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் அதை பற்றி ஒரு கம்பீரத்தோடு இருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இதை சொல்ல ஆரம்பிச்சாலே கூட சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போ இந்த சரீர மீட்பு ஒன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எது? இந்த வியாதி, இந்த வயோதிபம், பலவீனம், மரணம், இதெல்லாம் இந்த சரீரத்தில் உள்ள மகா பயங்கரமான காரியங்கள். இதுல இருந்து நமக்கு இனி ஒரு மீட்பு இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த சரீர மீட்பு. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த முதல்ல 1 தெசலோனிக்கேயர்ல வாஸ்தோம் என்ன நடக்குமாம்? முதலாவது கிறிஸ்துக்கள் மரித்தோர் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு எழும்புவாங்க. அவருங்க எப்படி உயிரோடு எழும்புவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழும்புனாரோ அதே மாதிரி. ஏன்னா அவருடைய வரிசையில் அந்த அவருடையவர்கள் எழும்புவாங்க. எப்படி எழும்புவாங்க? இயேசு எப்படி ஒரு புது சரீரத்தோடு எழும்புனாரோ அதே போல ஒரு புது சரீரத்தோடு அவங்க என்ன செய்திருவாங்க? எழும்பிடுவாங்க. அப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் உடனடியாய் ஒருமை பொழுதிலே நமது சரீரமும் அது ஒரு மகிமையடைந்த சரீரமாக, விண்ணின் தன்மை பெற்ற சரீரமாய் எழும்பிவிடும். அல்லேலூயா. இதை விளக்கமாய் வாசிக்க வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 15:35 வரைக்கும் நீங்க கவனமா வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லி இருக்கிறது. புத்தியினே, நீ விதைக்கிற விதை அது வேறொரு மேனியாக முளைத்தெழும்புகிறது பார்த்தாயா?
அதுபோலதான் மண்ணுக்குள்ளே ஒரு சரீரத்தை விதைய போல வைக்கிறீர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களா இருந்தார்கள் சொன்னா, இயேசு வரும்பொழுது ஒரு விதை எப்படி இன்னொரு ரூபமாக முளைத்தெழும்புதோ அதே மாதிரி மண்ணுக்குள் வைக்கப்பட்ட கிறிஸ்துவில் நித்திரையடைந்தவருடைய சரீரமும் மகிமையின் சரீரமாக இன்னொரு ரூபமாக மறு ரூபமாக அது எழும்போம். ஹல்லேலூயா. அதுல 51-52 மட்டும் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த எக்காலம் துணிக்கும் போது முதல்ல மறித்தோர் அழிவில்லாதவர்களா என்ன செய்வாங்க, எழும்போ. அது இதுவரைக்கும் அவர்கள் அழிவுள்ளவர்களை போல அவருடைய சரீரம் அழுகி போனது. ஆனா இனி அவர்கள் எழும்போது எதற்கு, இனி அழிவில்லாதவர்கள், இனி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் அழிவை காண்பதில்லை காண்பதில்லை. அடுத்தது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கேயும் ரெண்டு பேச்சையும் அழகா சொல்லி இருக்கு. அவர்கள் எழும்புவார்கள், அழிவில்லாத சரீரத்தோடு எழும்புவார்கள், நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம். இதுதான் விஷயம். இதை இன்னும் இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை பிலிப்பியர் 3:20-21 ஆகிய வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அடிக்கடி நான் இதை பயன்படுத்துகிற ஒரு வசனம் தான் இவைகள் எல்லாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப இந்த மறுரூபம்னு சொல்லி இருக்கிறதே, நம்முடைய சரீரம் இன்னொரு ரூபமா மாறும்னு சொல்லி இருக்குதே, அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்கு மரித்தோரிலிருந்து அவர் எழும்பின பொழுது எப்படி ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டதோ, மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த அற்பமான சரீரங்களும் நாம் உயிர்த்தெழும் பொழுது அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக மாறிவிடும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சரீரத்தில் இன்றைக்கு மிக கஷ்டப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமும் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இந்த சரீரம் மறு உருப்பெற்று நித்திய நித்தியமாக முடிவில்லாத எண்ணி முடியாத காலங்களாக இயேசுவோடும் பிதாவானவரோடும் பரிசுத்தாவியானவரோடும் நாம் என்றும் வாழுகின்ற ஒரு நித்திய பாக்கியம் நமக்கு இருக்கின்றது. அல்லேலூயா. அதற்காக நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது, மறு ரூபம் அடைகிறது. இது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது பாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி மறுரூபம் அடைந்து அது உயிர்த்தெழுந்த சரீரத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது லூக்கா 24:39 படிக்கிறோம். இயேசு சொன்னார், என் சரீரத்திலே மாம்சம் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது. உயிர்த்தெழுந்து வந்த பிறகு என்ன இருக்குதான், மாம்சம் இருக்குதான், என்ன இருக்குதான், எலும்புகளும் இருக்கிறதாம். அப்புறம் லூக்கா 24:4 43 படிச்சு பார்த்தீங்கன்னா, சாரி 42-43 படித்து பார்த்தால் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பொரித்த மீன்களை புசித்தார் என்று எழுதியிருக்கிறது. என்ன மீன் சாப்பிட்டாரா, பொரித்த மீன்களை புசித்தார் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே. அடுத்தது யோவான் 20:26 எழுதியிருக்கிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்ன செய்தாராம், பிரவேசித்தார். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய நிலைமைகளை பாருங்கள். அடுத்தது சொல்லி இருக்கிறது யோவான் 21:9 திபேரியா கடற்கரையிலே அந்த பின்மாறி போன சீடர்கள் பிறகு 153 பெரிய மீன்களோடு திரும்ப வந்த வேளையிலே கரையில வந்து பார்க்கும்போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேலே மீன்கள் அப்பம் எல்லாம் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. அப்போ இயேசுவானவர் சமைத்திருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கர்த்தர். அது மட்டுமல்ல, இன்னும் ஆச்சரியம், அந்த 21:13 இயேசு கிறிஸ்து அந்த பின்மாறி போன சீடர்களுக்கு தமது கையினால் அதை எடுத்து கொடுத்தார், பரிமாறி கொடுத்தார், சாப்பாடு விளம்பி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஒருவேளை இயேசுவை நாம் ஒரு தரம் தாழ்த்தி பேசுகிறேன் நினைச்சிடக்கூடாது. பைபிள் வசனங்களை எடுத்து காட்டுகிறேன். எதற்காக என்று சொன்னால், அப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார், மாம்சம் இருக்கு, எலும்பு இருக்குன்னு சொல்றாரு, காட்டுறாரு, தொட்டுப்பாருன்னு சொல்றாரு. அதே வேளையில் அந்த சரீரத்தோடு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள பிரவேசித்துடுறாரு. இந்த எந்த பூமியில் உள்ள எந்த பொருளும் அந்த சரீரத்தை தடுக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு அழகான சரீரம். அதுல சாப்பிடுகிறார்,
அதிலே கரிநெருப்பு போட்டு சமைத்து வைத்திருக்கிறார், அதை எடுத்து அவர்களுக்கு விளம்பி கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். எம்மாவுக்கு போன சீடர்களோடு கூட பந்தி இருந்தார், அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார், திடீரென்று மறைந்து போனார். ஆச்சரியமான சம்பவங்கள். அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு காரியங்கள். நாம் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அடைய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு மாம்சமும் இருக்குது, என்னமோ இருக்குது. அது வித்தியாசம், இந்த மாம்சம் அல்ல, நிச்சயம் இந்த மண்ணுக்குரிய மாம்சம் அல்ல. அது என்னது? விண்ணின் தன்மை உடையது. அல்லேலூயா, அழியாமையின் தன்மை உடையது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சரீரம். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு விளக்குகிறேன் என்றால், சும்மா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல, சும்மா ஏதோ ஒன்று நாம நம்பணும் என்று எழுதி வச்சிருக்குன்னு இல்ல, இதெல்லாம் உண்மையாய் நடக்க போகிற சம்பவங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வார்த்தையின்படி இன்றைக்கு உலகத்துல நடந்து கொண்டே வருது. அதே மாதிரிதான் இனி நடக்கும் என்று பைபிள் என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். ஆகவே நமக்கு ஒரு சரீர மறுரூபம் இருக்கிறது. அந்த மறுரூபம் தான் சரீரம், மீட்பாகிய சரீர மறுரூபம் இயேசு நமக்கு தருகிற இரண்டாவது பலன். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷன் வேணா கோடிகளை சம்பாதிக்கலாம், பெரிய உத்தியோகத்துல போய் டாப் மோஸ்ட் போஸ்ட்ல போய் உட்கார்ந்துடலாம், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அழிந்து போகும், அவ்வளவுதான். வேணா தன் சரீரத்தை எவ்வளவோ அழகுபடுத்தி பார்க்கலாம், அழகு மாயை. எதை பார்த்தாலும் எல்லாமே மாயை, அழிந்து போகிறது, ஒளிந்து போகிறது. ஆனால் அன்பானவர்களே, இயேசு தருகிற இந்த பலன்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் உள்ள எதையும் நாம நிறுத்தி பார்க்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது எவ்வளவு மேன்மையானது. அதை மட்டும் ஒரு மனுஷன் மிஸ் பண்ணிட்டான்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை, இந்த சரீர மறுரூபத்தை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணிட்டான்னா அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபம். அதனாலதான் பவுல் சொன்னார், என்னுடைய பணமோ பொருளோ இதற்கு முன்னே நான் லாபமாய் நினைத்த அத்தனையும் நான் நஷ்டம் என்று விடுகிறேன். இப்பொழுது எனக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், எப்படியாயிலும் அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. அப்ப பவுல் இவ்வளவு தூரம் சொல்ல காரணம் என்ன? இந்த உயிர்த்தெழுதல் மட்டும் எனக்கு கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் பாக்கி உள்ள அத்தனையும் கிடைத்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இப்ப எனக்கு தெளிவு கிடைத்து விட்டது, இந்த உலகத்தில் உள்ள எது அழிந்து போனாலும் பரவாயில்லை, அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நான் என்ன செய்ய வேண்டும்? பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு வைராக்கியம் தான் எல்லா தெய்வ மக்களுக்குள்ள இருக்கணும். உலகத்தில் இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு போகும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணத்துக்காக, பொருளுக்காக, உலகத்தில் உள்ள ஒரு காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துவோடு எழும்புகிற அந்த உயிர்த்தெழுதலை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதை இழந்து விடக்கூடாது, அதற்காக உலகத்தில் எதை வேணாலும் இழக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு சரியான வெளிப்பாடும், இந்த ஒரு தைரியமும், திட்டமான உறுதியான அந்த தன்மையும் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்குள் கட்டாயம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன செய்தால், எதை பேசினாலும், எதை செய்தாலும் நம்முடைய துடிப்பு இதுவாக இருக்கணும். அதை இழந்துடக்கூடாது. என் பேச்சினால் அதை இழந்துடக்கூடாது, என் கிரியையினால் அதை இழந்துடக்கூடாது, என் பார்வையினால் அதை நான் இழந்துடக்கூடாது. நான் பெற்றுக்கொள்ளுகிற பல காரியங்கள் அவைகளில் ஏதொன்றினாலும் அதை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தம்பி பைசோன் சாட்சி சொன்னது மிகவும் சவாலான ஒரு சாட்சியாக இருந்தது. பட்டாளத்திலே கர்த்தரை ஆராதிக்காமல் இன்னொரு அந்நிய தெய்வத்துக்கு ஆராதனை செய்யும்படி கடுமையாய் வற்புறுத்தப்பட்ட பொழுதிலும் ஒரு இளம் வாலிபன் துணிச்சலோடு நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவரோடு இயேசு இருப்பார், இன்னும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை பட்டாளத்துல வேலை போகலாம், போனா போகுது, பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு வேலை போனா இன்னொரு வேலையை கர்த்தர் கொடுப்பார். அதுக்காக அந்நிய தெய்வங்களை கும்பிடவோ, அவைகளுக்கு படைத்ததை புசிக்கவோ நான் செய்ய மாட்டேன். அந்த உறுதிப்பாடு வேண்டும். எதை வாங்கி அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் இழந்து போனால் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு என்ன அர்த்தம்? எனவே அன்பானவர்களே, இவ்விதமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் அன்பாக ஆனால் உறுதியாக, ஐயா இந்த காரியத்துக்கு நான் இல்லை, என் பைபிள் இப்படி சொல்லுது, நான் பைபிள் படித்தான் வாழ முடியும். அல்லேலூயா. இதற்கு பயப்படவே கூடாது. காரணம், நாம் எதற்கு பயப்படுகிறோம்? இவர்களுக்கு பயந்தா அதை நான் இழந்து விடக்கூடாது. ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அர்த்தம் புரிந்து பாடுவீங்களோ பாட மாட்டேன், அர்த்தம் புரியாம பாடுறீங்களோ எனக்கு தெரியல. மண்ணுன்னா அந்த மண்ணுலகத்தினுடைய காரியங்கள். மாணிக்கம்னு அந்த பாட்டுல சொல்றது எதை சொல்லுது? பரலோக பாக்கியத்தை சொல்லுது. இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நான் என்ன செய்திட மாட்டேன், விட்டுட மாட்டேன். டைம் இல்லை, இல்லாட்டா பாடி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம்.
நானே வாஸ்து காண்பித்து விடுகிறேன். மூன்றாவது, கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறது ஆளுகை. என்னது ஆளுகை? இந்த ஆளுகையை குறித்து ஒரு இடத்திலிருந்து ஒரு வேதத்தில் ஒரு பகுதியில் காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 6 வசனத்திலே பார்க்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்தவங்களுக்கு 2 மரணம்னு சொன்னால் அக்கினியும் கந்தம் எரியில கடலிலே தள்ளப்படுகின்ற அனுபவம், அந்த 2 மரணத்துக்கு இவங்க மேலே அதிகாரம் கிடையாது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் சொல்லுங்க அரசாளுவார்கள். அல்லேலூயா. சும்மா இல்ல சொல்லுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரிட்டன் இன் பிளாக் அண்ட் ஒயிட், கரெக்டா இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கு? நாம் என்ன செய்வோம் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னும் நாம் அரசாளுவோம். எத்தனை வருஷம்? 1000 வருடங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பெரிய பாக்கியம், நாம் அரசாளுவோம். யாரோடு கூட? இயேசுவோடு கூட. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கூட இந்த அரசாட்சி 1000 வருஷத்தோட முடிஞ்சு போகாது. வெளிப்படுத்தல் 22:5 பாருங்க, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. இது எத்தனை காலம்? சதா காலம், சதா காலம். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்ச காலம், இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம், வாலிப பிள்ளைகளுக்கு இன்னொரு 70 வருஷம்னு வச்சுக்கிடுங்க, எத்தனை வருஷம் இருக்கட்டும், 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வருஷம் உலக வாழ்க்கை, ஆனா நாம் கர்த்தரோடு வாழ போகிறதும் ஆள போகிறதும் 1000 வருடம் சாம்பிள், அண்ட் சதா காலங்களும் தொடர்ந்து. ஹல்லேலூயா. 1000 வருஷம் எதுக்கு? ஒரு சாம்பிள் மாதிரி. இந்த பூமியில நீங்க கஷ்டப்பட்டீங்களா, அதனால இதே பூமியில 1000 வருஷம் அரசாளுங்கன்னு சொல்றார். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக வந்து எருசலேமிலே உட்கார்ந்து அந்த வாக்குத்தத்தை அந்த சந்ததிக்கு நிறைவேற்றும்படி அவர்களுக்கும் 1000 வருஷம் பூமியிலே மேன்மை. ஹல்லேலூயா. சோ ரெண்டு தரப்புக்கும், பூமிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிக்கும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிக்கும் தேவன் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்து இந்த 1000 ஆண்டுகள், இந்த 1000 ஆண்டுகளோடு அவனுடைய பூமிக்குரிய வாக்குத்தத்தம் முடிஞ்சு போச்சு, பிறகு ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு. என்ன பாக்கியம் இயேசு கொண்டு வரேன்னு சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. ரெண்டாவது என்னது? சரீர மறுரூபம் அல்லது சரீர மீட்பு. மூன்றாவது என்னது? நித்திய ஆளுகை. என்ன ஆளுகை சொல்லுங்க? இதெல்லாம் சும்மா இல்லை, இதெல்லாம் உள்ளத்துல பதிந்திருக்கணும், எப்பவும் இங்க நிக்கணும், எப்பவும் வந்துட்டே இருக்கணும். ஒருவன் பணத்தை கொண்டு காட்டுவான், அப்ப இது வந்து நிக்கணும், இதுவா இந்த பணமா? ஆமா, இந்த பணம் இதை இழக்காம இருக்கலாம். அதாவது என்ன, இந்த பணம் இதை இழக்க செய்துரும்னா அந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த பதவி இதுல ஒன்ன இழக்க வச்சிரும்னா அது எனக்கு வேண்டாம். இதுலதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரைட். 4வதாக தானியேல் புஸ்தகம் 12:2-3 வாசியுங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற திரள் கூட்டம் இருக்கிறது, எத்தனையோ பேர் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணி இருக்கு, ஆனால் அதில் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழும்புவார்கள். சிலர் எதுக்காக எழும்புவார்களாம்? பலர்னு போட்டிருக்கோ, சிலர் நித்திய ஜீவனுக்காக, அடுத்து சிலர் நித்திய நிந்தைக்காக என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பாள். அப்போ ரெண்டு காரியத்துக்காக எழும்புவார்கள், எழும்பித்தான் ஆகணும், அங்க அப்படி பஸ்பமா ஒன்றும் போயிட முடியாது, எழும்பித்தான் ஆகணும். சிலர் எதுக்காக எழும்புவார்களாம்?
நித்திய ஜீவனுக்காக. சிலர் நித்திய நிந்தை, அந்த அக்கினி கந்தகம் எரிகிற அந்த அக்கினைக்காக. எனவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான்காவது, கர்த்தர் நமக்கு தருகிறது நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுடன் கூட வாழுகின்ற நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகின்றார். கடைசியாக 5வதாக நமக்கு கிடைக்கின்றது என்ன தெரியுமா? பெரிய பங்குகள் நமக்கு கிடைக்கிறது, ஷேர்ஸ், மகிமையின் பங்குகள். மகிமையின் பங்குகள் அதிலே ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அதில், அந்த அதில் என்று சொல்லப்பட்டது எது எது சொல்லுங்க? வெளிப்படுத்தல் 21:22 எதை பற்றி சொல்லுது? புதிய எருசலேம் என்கிற தேவன் இப்பொழுது பரலோகத்திலே வைத்து நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பட்டணத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த பட்டணத்திலே நமக்கு பங்கு தருகின்றார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த அனுபவத்தில் வாழுகிறவர்கள், இவர்கள் நாம் எங்கே பிரவேசிக்க முடியும் சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தில் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இவ்விதமாக புதிய எருசலேம் என்கிற அந்த பட்டணத்திலே நமக்கு ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இதை மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நம்பர் ஒன். அடுத்து அவர் யோவான் 14 சொன்னப்பட்டது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அதுபடியே அவர் அங்கே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த வாசஸ்தலத்துக்கு பேர் தான் புதிய எருசலேம் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்திலே வைத்து இப்பொழுது ரெடியாகி கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 21:22 நீங்க படித்து பார்த்தா திட்டமா சொல்லியிருக்க. அதோட அஸ்திவாரம் எப்படிப்பட்ட நவரத்தின கற்களால செய்வார், அதோட வாசல்களை எப்படி முத்துக்களால செய்வார், அதோடைய நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அப்புறம் அதோடைய வீதிகள் எல்லாம் எப்படி பொற்தளமான வீதிகள், சுத்த பொன்னாலே அதோடைய ரோடு எல்லாம் போட்டிருப்பார். ரோட்லே நடுவிலே ஜீவ விருட்சங்கள் நிற்கும், ஜீவ நதி ஓடும், அந்த நதிக்கு இரு பக்கத்திலும் ஜீவ விருட்சங்கள் நிற்கும். அது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் புதுவிதமான கனிகளை கொடுக்கும். அந்த கனிகளை புசித்து நித்திய நித்தியமாய் சாவாமையோடு வாழலாம். அந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டு அது ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அவருடைய ஊழியக்காரருடைய முகத்தை தரிசிப்பார்கள், அவரோடு கூட சதா காலம் உங்களை ஆளுகை செய்வோம், அங்க வந்து வேற வெளிச்சம் தேவையில்லை, ஏன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அங்க இருக்கிறதுனால அவரே வெளிச்சமாக இருப்பார். அங்க ஆலயமும் தேவையில்லை, ஏன்னா அவரே ஆலயமாகவும் இருப்பார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் அழகாக அங்க போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பொன்மயமான நித்திய ஜீவன் பட்டணம், நித்திய ஜீவ பட்டணத்திலே வாழுகிறதற்கு இந்த பூமியிலே பிறந்து பாவிகளாய் வாழ்ந்த நமக்கு இயேசு பாக்கியம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உங்க, நான் சாதாரண பாசையில சொன்னேன்னா, உங்களுக்கு புதிய எருசலேம்ல உங்க வீட்டு சாவியை இயேசு கையிலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர்லாம் தங்கச்சாவி வாங்குவதற்காகவும் அதற்காகவும் இதற்காகவும் சில ஊழியங்கள் இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. தயவு செய்து இந்த மாதிரி போயிடணும். எனக்கு சப்ஜெக்ட் இல்லை, திடீர்னு வந்ததுனால சொல்லுகிறேன். யாருக்கோ திடீர்னு என்னதோ ஒரு வெளிப்பாடு வந்துருது, உடனே எல்லாரும் இப்போ இவ்வளவு லட்சம் கொடுத்து தங்கச்சாவி வாங்குங்க, அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திரலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க பத்திரிகையில். தயவு செய்து போயிடாதீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரோ என்னமோ செய்கிறார்களாம். ஒருவர் ஒரு செங்கலை வைத்து இந்த செங்கலை வாங்கணும், ஒரு செங்கலுக்கு இவ்வளோ ரூபாய், இது அபிஷேகப்பட்ட செங்கல் என்று சொல்லி அப்படி செங்கல் எல்லாம் வித்தாகலாம். இப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க. எனக்கு உண்மை பொய் எதுன்னு தெரியல. ஆனால் சிலருக்கு இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து விடுது. அவங்க அது கத்தர் தான் சொன்னார்னு நினைச்சுக்கிட்டு தவறாக ஏதோ சொல்றாங்க. எத்தனையோ பேர் போய் அப்படி பரலவும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. வசனத்தின் சத்தியத்தை விட்டு ஒரு பொழுதும் வழிதப்பி போகக்கூடாது. அல்லேலூயா. பரலோக பாக்கியம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குடைய சாவி யார் கொண்டு வருவா சொல்லுங்க?
யார் கையிலையும் கொடுத்து விட மாட்டார், அவரே கொண்டு வருவேன் சொல்றார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்கிறாரா, கூடவே கொண்டு வருகிறார். அப்ப நமக்கு அங்கே ஒரு வாசஸ்தலம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நித்திய வாசஸ்தலம் இருக்கு. அல்லேலூயா. இதாங்க பெருசு, இதான் பெருசு. அந்த பரலோக பட்டணம் இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு இயேசு இந்த பூமியை அழிப்பார், ஒன்றில்லாம ஆக்குவார், இந்த வானத்தை சுருட்டுவார். சுருட்டிட்டு அப்புறம் ஒரு புதிய பூமியை உருவாக்குவார். அந்த பூமியில சமுத்திரம் இல்லாம இருந்தது அப்படின்னு யோவான் எழுதி வச்சிருக்கிறார். சமுத்திரம் இல்லாத ஒரு புதிய பூமி, புதிய வானம். இதை படைத்த உடனே இந்த பரலோகத்துல ரெடியாக்கப்பட்டிருக்கே இந்த சிட்டி நியூ ஜெருசலேம், இந்த புதிய ஜெருசலேம் அப்படி இறங்கி வரும், இறங்கி வரும், வந்து புதிய பூமிக்கு மேல நிற்கும். ஒரு சேட்டலைட் சிட்டி, ஒரு என்ன சொல்ல, விண்வெளி பட்டணமா, அதே மாதிரி அது அப்படி மேல நிற்கும். நின்று அதனுடைய வெளிச்சத்துல தான் புதிய பூமியில வெளிச்சம் அடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை அங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான, இன்றைக்கு பூமியிலிருந்து சூரியனை பார்க்கறது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியிலிருந்து சந்திரனை பார்க்கறது போல, அன்றைக்கு புதிய பூமியிலிருந்து பார்த்தா எது தெரியும் சொல்லுங்க? புதிய எருசலேம் தெரியும். நீங்க புதிய பூமியிலிருந்து பார்க்க விரும்பீங்களா, புதிய எருசலேமுக்குள்ள போய் உட்கார விரும்பீங்களா சொல்லுங்க? அப்படின்னா இயேசுக்காக வல்லமையா வைராக்கியமா வாழணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கண்டிப்பா நமக்கு என்ன தருவார், புதிய எருசலேமுக்குள்ளே நமக்கு ஒரு வாசஸ்தலம், நித்திய நித்திய காலம். அப்ப அந்த பேரின்ப பாக்கியம், மகாபரிய பாக்கியத்தை எவ்விதத்திலும் இழந்து விடக்கூடாது. சாத்தான் என்னை இடர பண்ணிடக்கூடாது, என்னுடைய நண்பர்கள் என்னை இடர பண்ணிடக்கூடாது, எனக்கு இருக்கிற பல வாய்ப்பு வசதிகள் என்னை கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லுகிற அதிக ஜாக்கிரதையோடு ஒவ்வொருவரும் ஜீவிக்கணும். இப்பவுமே நான் சொல்லும் பொழுது சிலருக்கு தோன்றுகிறது, இன்ன காரியம் எனக்கு இடைஞ்சலா இருக்கிறது, நான் பரலோகம் போவேனா, அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் இப்பொழுதே அறிக்கை செய்யணும். அப்பா நான் உண்மை உத்தவமா ஓடுகிறேன்ப்பா, ஆனா இந்த காரியம் குறுக்க வந்துட்டு இது என்னை தடை பண்ணுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவைகளை அகற்ற வேண்டும். பரிசுத்தாவியான நமக்கு உதவி செய்வார். நாம் பரிசுத்த வாழ்விலே முன் செல்ல வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட பெரிய பெரிய பலன்கள், இயேசுவுக்காய் வாழுங்கள், இந்த மகாபெரிய பலன் இருக்கிறது. இயேசுவுக்காக பாடுகள் சகியுங்கள், இந்த பெரிய பலன்கள் இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், சரீர மறுரூபம், நித்திய ஆளுகை, நித்திய ஜீவன், மகிமையின் பங்குகள் நமக்காக ஆயத்தமா இருக்கிறது. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம். இன்று மரித்தாலும் அல்லது எப்பொழுது இயேசு வந்தாலும் நான் அவருடன் சேர்க்கப்படுவேன், நான் அவருக்குள் வாழ்கிறேன். உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் எந்த ஒரு சின்ன தடையாகிலும் இப்பொழுது காண்பித்து கொடுக்கிறார் என்றால் அந்த தடை இருக்கவே கூடாது, அந்த தடை இருக்கவே கூடாது. அது அகலும்படி அவர் பாதத்தை நீங்க முத்தம் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அதிலிருந்து அவர் பாதத்திலே கேட்டு ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கட்டாயம், கட்டாயம், அதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. உலகத்தில் ஏதோ ஒன்று கிடைக்காட்டா கூட வருத்தப்படாதீங்க, ஆனால் பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதீங்க. அதில் ரொம்ப கருத்தா இருங்க, ரொம்ப கருத்தா இருங்க. ஹல்லேலூயா. அந்த பரலோக வெளிப்பாடு, அந்த பரம தரிசனம் நமக்கு முன்னால் எப்பொழுதும் நிற்கட்டும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். தாழ்மைப்படுவோம், பகைகள் விரோதங்களை தூக்கி எறிவோம். எதுக்கு சண்டை, எதுக்கு பகை, எதுக்கு வைராக்கியம், எதுக்கு பணாசை, எதுக்கு பொருளாசை, எதுக்கு அவன்கிட்ட போய் சொத்துக்காக போராட்டம், பணத்துக்காக போராட்டம், கொண்டு போப்பா, எனக்கு சமாதானம் வேண்டும், என் தேவன் எனக்கு நீதி செய்வார், என் தேவன் எனக்கு தர வேண்டியது தருவார், உன்ட்ட சண்டை போட்டு நான் பரலோகத்தை இழக்க விரும்பலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தரிசனத்தோடு நீங்கள் அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்களுக்காய் செய்ய வேண்டியவைகளை கட்டாயம் செய்வார். அது அவருடைய காரியம், அவருடைய காரியம். நீங்க அதுக்காக போராட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்துக்காக நம்ம போராடுவோம், பரலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படி போராடுவோம். ஆமென். பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பலவந்தம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, கிருபை எண்ணி எண்ணி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நித்தியத்திலே எவ்வளவோ மேன்மைகளை எங்களுடைய சொல்லால் சொல்லி விளக்க முடியாத, எங்களுடைய நினைவில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவும் முடியாது, அப்படிப்பட்ட மகாபெரிய மேன்மைகளை எங்களுக்காக வைத்து கொண்டுதான்
வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தீரப்பா. நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய குறைகளை தீர்த்திருக்கிறீர், பாவங்களை மன்னித்திருக்கிறீர், கஷ்டங்களை மாற்றியிருக்கிறீர். இதுதான் என்று நாங்கள் நினைத்துவிட இல்லை ஆண்டவரே, இன்னும் எங்களுக்காக எவ்வளவோ மேன்மைகளை வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே தந்த மேன்மைகள் மிக சின்ன காரியங்கள். நீர் எங்களுக்கு நித்தியத்திலே தரப்போறது தான் மகா பெரியவைகள். அந்த ஒரு நல்ல சிந்தை, பரலோக தரிசனம் எங்களுக்கு அதிகமாக உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த விஷயத்திலே பரிசுத்தாவியானவர் தெளிவாய் வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உமது வல்லமை உள்ள வழிநடத்தலுக்காக இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் இந்த காரியங்களை அடிக்கடி இவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊட்ட வேண்டும், சிந்தனையிலே இதனால் நிரப்ப வேண்டும், இதற்காக இவர்கள் வாழும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை செய்யுங்கள் என்று நீர் சொன்னீரே அப்பா, அதுபோல நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பற்றி, நித்திய ஆளுகை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, ஆண்டவரே மகிமையின் பங்குகளை பற்றி லேசாக நாங்கள் தியானித்தோம், சிறிது தியானித்தோம். எல்லாருக்குள்ளும் இது பதியட்டும், இது எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். கட்டாயம் இந்த நாட்கள் பரிசுத்தமாக்கப்படுகிற கூட்டமாய் நாங்கள் மாறட்டும் ராஜா. ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.